வெல்கம் டு பிக் டேட்டா பீடியா. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நாம் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஸ்கேலா ப்ரோக்ராமிங் பைத்தானோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பார்க்கில் இதுக்கு பைப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு இதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்மியாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே ஒரு ஃபைல் நான் லோட் பண்ணுறேன். ஸோ நேம்ஸ்னு ஒரு டைரக்டரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள நேம்ஸ் கொடுக்குறேன், ஆல்ஃபா பிராவோ சி ஃபார் சார்லி தினேஷ். ஓகே, ஸோ நாலு நேம் மட்டும் நான் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த பைத்தான் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ பண்ண போகிறோம். ஸோ வந்து எப்படி பண்ணலான்னா லைன், ஸோ இது ஒன்றுமே ஓவர் லைன். ஸோ இந்த ஒவ்வொரு லைனுமே நம்ம ரீட் பண்ணி இந்த லைனுக்கு நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகும். பைத்தானோட ஸ்டாண்டர்ட் இன்புட் நம்ம எடுக்கணும், 2, 3, 4. ஓகே, ஜஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணுறேன், வெல்கம் டு பிக்டேட்டா பீடியா போட்டு வெஸ்டர்ன் போட்டு ஒவ்வொரு நேமும் நான் ரெஃபர் பண்ண சொல்கிறேன். ஓகே, கமா இந்த லைனை அப்பர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வரும், அதில் ஸ்டாண்டர்டாக வர அந்த இன்புட்டை எடுத்து அதை ஜஸ்ட்டு நான் ப்ரிண்ட் பண்ண சொல்கிறேன், வேறு வேல்யூ வந்து அப்பர் கேஸ்க்கு மாற்ற சொல்கிறேன். ஸோ இதை பை கேபிட்டல்னு ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி நான் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு ஸ்பார்க் ஷெல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பார்க் ஐஃபன் ஷெல் ஐஃபன் ஐஃபன் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இந்த டைரக்டரியில் இருக்க இந்த ஃபைல் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஸ்பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ கேப்ஸில் ப்ரிண்ட் பண்ணி இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஆஸ் வெல் ஸ்பார்க்கும் இருக்குது, 2.4.4 வெர்ஷனில் இருக்கிற ஸ்பார்க் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ. ஸோ ஜஸ்ட் ஒரு வே ஆர்டிடி நான் க்ரியேட் பண்ணுறேன், வேல் ஆர்டிடி ஈக்குவல் டு சி டாட் டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துட்டு இந்த டைரக்டரி நான் கொடுக்குறேன். டைரக்டரி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபைல் மூணு ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸோ இந்த டைரக்டரி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போடுறேன். names.txt. ஓகே, அந்த ஒரு ஃபைலை நான் ரெஃபர் பண்ணி போடுகிறேன். ஸோ ஜஸ்ட் ஆர்டிடியில் கலெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபார் ஈச் ப்ரிண்ட் எல்என். ஸோ ஜஸ்ட்டு இப்போ அந்த ஆர்டிடி மூலமாக ரீட் பண்ணதில் அந்த டேட்டா பார்த்திங்கன்னா நான் என்ன என்ட்ரு பண்ணோம் அந்த டேட்டா அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ இதுலேருந்து பைப் ஆர்டிடி நான் க்ரியேட் பண்ணுறேன், ஆர்டிடி ஈக்குவல் டு
நார்மல் ஆர்டிடிலேருந்து பைப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணோம். அதை போட்டு இப்போ நான் கால் பண்ணுற அந்த பைத்தான் ஃபங்க்ஷனை உள்ளே கொடுத்து இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பைத்தான் ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல். இதை நான் உள்ளே ரெஃபர் பண்ணுறேன், ஜஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பைப் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பைப் ஆல்ரெடியை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பைப் ஆர்டிடி டாட் கலெக்ட் ஃபார் இச் பிரிண்டர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் டு பிக் டேடா பீடியா மிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் ஃபங்க்ஷன் இருக்கிறது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே பைத்தான் ஃபங்க்ஷன் இருக்கிறது. இதில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நமக்கு இங்கே அப்படியே பைப் ட்ரான்ஸ்ஃபர்ஷன் மூலமாக ஸ்கேலா ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறேன். ஒரு ஸ்பேஸ் எதுக்குன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் மறுபடியும் போயிட்டு பைத்தான் ஃபைலை கால் பண்ணிட்டு மறுபடியும் ரீட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ இமீடியட்டாக அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பைத்தான் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ நேம்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கேப்ஸில் இருக்கு. தட்ஸ் இட். தேங்க்யூ. வில் சீன்ஸ் அதர் டைமோ லேட்டர்.